ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ராங் பிளேஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படத்தை மைக் பர்ன்ஸ் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல ப்ரூஸ் வில்லிஸ், அஸ்லி, மைக்கேல் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் காப்பு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பான் ஷாப்ல செக்யூரிட்டி கார்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் ஃபேமிலியில நடந்த டிராஜடியில இருந்து மீட்டு கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி சூழ்நிலையில அவர் ஒரு மர்டரை பாத்துற அதுக்கு விட்னஸ் ஆகும் மாறிடுறாரு. அதனால அவருக்கும் அவர் என்ன ப்ராப்ளம் எல்லாம் வருது, அதை தாண்டி எப்படி அவர் வராரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்ல ட்ரை பண்ணிருக்க படம் தான் இந்த ராங் பிளேஸ். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஸ்டோரி பிளாட்டை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் நல்லா நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோவும் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ஒன்னொன்னு டீசென்டா பண்ணிருக்காங்க, பாக்கிறதுக்கு நல்லாவே இருக்கு. கேரக்டர் ரைட்டிங் இவங்க இம்பார்ட்டன்ட் கேரக்டர் மட்டும் ஓரளவு நீட்டாவே எழுதி எடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி எல்லாம் படத்துக்கு என்ன வேணுமோ ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். இவங்க ஸ்டோரி பிளாட் ஓரளவு டிசென்டா எடுத்திருந்தாலும் அதை ஸ்கிரீன் பிளேல கன்வெர்ட் பண்ணும்போது பயங்கரமா சொதப்பி இருக்காங்க. படம் ஆரம்பத்துல இருந்தே சுவாரஸ்யமே இல்ல, போது போது போய்கிட்டே இருக்கு, அது இஷ்டத்துக்கு போகுது. அதனாலயே நமக்கு வந்து பல சீன்ஸ் வந்து பிரிடிக்டபிளாவும் லேகிங்காவும் இருக்கதான் செய்யுது. ஓவரால பாத்தீங்கன்னா இது ஒரு பிளே ரஜன படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு சந்திக்கலாம். தேங்க்யூ.